மார்னிங் டு ஆல். நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த டாபிக் பாருங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் கண்டக்டர் அண்ட் டைஎலக்ட்ரிக்ஸ். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் கண்டக்டர் அண்ட் டைஎலக்ட்ரிக்ஸ்ல நம்ம கேஸ் 3 பார்க்க போறோம். இந்த கேஸ் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட்சைடு தி கண்டக்டர் இஸ் பெர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ். சரியா? அப்ப அதை பார்த்தறலாம். பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட்சைடு தி கண்டக்டர் இஸ் பெர்பெண்டிகுலர். இப்போ நான் வந்து இப்ப ஒரு வருது. இதோடைய சிக்மாங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா சார்ஜ் டென்சிட்டி சொல்லியிருக்கோம். இப்போ அதை பத்தி பார்க்கலாம். இப்போ இந்த சர்ஃபேஸ்ல அவுட் சைடு எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்கிட்ட வந்து பாருங்க, இதெல்லாமே ஒரு அவுட் சைடுல எலக்ட்ரிக் ஃபீல்டா கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இந்த அவுட் சைடு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல இந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இது வந்து நான் ஈ வெக்டார் எடுத்துக்கலாம். இது வந்து நான் E வெக்டார்னு எடுத்துக்கிறேன். இதுல இந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எல்லாமே டு இன்வேட் தி சர்ஃபேஸ். அப்ப இன்வேட் தி சர்ஃபேஸ்னா நமக்கு தெரியும் சிக்மாவோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா லெஸ் தென் ஜீரோ. நம்ம ஏற்கனவே போன க்வெஸ்சன்ல பார்த்துருக்கிறோம், சிக்மாவோட வேல்யூ லெஸ் தென் ஜீரோவா இருந்தா நெகட்டிவ் சார்ஜ், இங்க போறாமே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். நெகட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா டு இன்வேர்ட் த சர்ஃபேஸ் வந்து அந்த லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்துட்டு இருக்கணும். நான் படிச்சிருக்கிறோம். அப்போ எல்லாமே வந்துட்டு இருக்குதுமா? வந்துட்டு இருக்கும்போது பாருங்க, இந்த லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் நேராக வந்து பர்பெண்டிகுலராக விழுந்துருக்குது. ஸோ இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா பர்பெண்டிகுலர் ஆங்கிள். பாரு உதாரணத்துக்கு இது பாருங்க, பர்பெண்டிகுலராக விழுந்துருக்கு. எந்த மாதிரி ரெண்டு பார்க்கலாம், இந்த சர்ஃபேஸுக்கு பர்பெண்டிகுலராக விழுந்துருக்குது. அப்போ இந்த லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எல்லாம் பாருங்க வந்து நேரா போய் விழுக முடியாது. ஏன்னா நேரா விழுந்துச்சுன்னா இட் இஸ் நாட் அ பெர்பெண்டிகுலர். பாரு இந்த ஆங்கிள் பாருங்களா, பெர்பெண்டிகுலரா கிடையாது. அப்ப நேரா வந்து இங்க விழுக முடியாது. பாருங்க இங்க வரைஞ்சு காட்டுறேன், இந்த கலர்ல போட்டது கண்டிப்பா பெர்பெண்டிகுலரா இருக்க முடியாது சார். அப்ப என்ன சார் ஆயிருக்கு பார்த்தோம்னா, இந்த லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எல்லாமே எனக்கு ஒரு டெய்லியில் பெண்ட் ஆகி இப்படி கிடைச்சிருக்கு சார். அப்ப இந்த லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பாருங்க இந்த இடத்துக்கு 90 டிகிரியா இருந்திருக்கும். அப்ப இந்த லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்ல அதே மாதிரி பெண்ட் ஆயிருக்கு சார். இது 90 டிகிரி, இந்த லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா பெண்ட் ஆயிருக்கு. எல்லாமே 90 டிகிரி சேம். அதே மாதிரி தான் இங்கேயுமா பார்த்துருக்கீங்க. இப்படி வந்தா மட்டும்தான் அந்த எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து இந்த சர்ஃபேஸ் ஆஃப் இந்த ஸ்பியருக்கு வந்து பார்த்தோம்னா பர்பெண்டிகுலரா வர முடியும். சரி, சப்போஸ் இங்க வந்து பார்த்தோம்னா சிக்மாவோட வேல்யூ கிரேட்டர் தேன் ஜீரோவா இருந்துச்சு வச்சுக்கோங்க. சிக்மாவோட வேல்யூ கிரேட்டர் தேன் ஜீரோவா இருந்துச்சுன்னா அப்ப போற என்ன சார் அதுமா, இது பூரா பாசிட்டிவா இருந்திருக்கும். கரெக்டா? இது பூராமே பாசிட்டிவா இருந்திருக்கும். ஸோ லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எல்லாமே டு அவுட்வே டைரக்ஷன். இதுதான் புக்ஸ்ல கடைசி பாயிண்டா போட்டுருப்பாங்க, நான் ஃபர்ஸ்ட்லயே போட்டுறேன். சிக்மாவோட வேல்யூ லெஸ் தேன் ஜீரோவா இருந்துச்சுன்னா இந்த E வந்து பார்த்தோம்னா லெஸ் தேன் ஜீரோவா இருக்குமா? ஈயோட வேல்யூ டைரக்ஷன், ஈயோட டைரக்ஷன் டு இன்வேர்ட் டு தி சர்ஃபேஸ், இன்வேர்ட் டு தி சர்ஃபேஸ் எழுதிக்கிட்டீங்கன்னா இன்வேர்ட் மட்டும் எழுதிட்டேன். சிக்மாவோட வேல்யூ கிரேட்டர் தேன் ஜீரோவா இருந்தா E வெக்டாரோட டைரக்ஷன் டு அவுட்வேர்ட். இது வேணா நான் பாருங்க, உங்களுக்கு புரியறதுக்காக இந்த சிம்பல் வந்து மைனஸ் ஆகுமே, இது நான் பிளஸ் ஆக போட்டுருக்கேன். இல்லை டவுட் இல்லையா சார் இது வரைக்கும்? சரி, இப்போ இமேஜினேஷன் பண்ணலாம். ஏன் சார் பர்பெண்டிகுலராக இருக்கணும்? இது பேரலா இருந்தால் என்ன சார் ஆகிருக்கும்? பர்பெண்டிகுலராக இருந்தால் என்ன ஆயிருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ நான் உங்களை சொல்லியிருக்கிறேன்,
எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிப்ரியமா சும்மா ரஃபா வரைஞ்சு காட்டுறேன். அது ஏற்கனவே ஒரு நடத்திட்டு பாருங்க, எலக்ட்ரோ ஸ்டாட்டிக் ஈக்விலிப்ரியம்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, எங்கிட்ட இந்த மாதிரி ஒரு கண்டக்டர் இருக்குதுமா, சரியா? இந்த கண்டக்டருக்குள்ள ஃபுல்லா ஆட்டம், அதாவது நியூக்ளியஸ், தென் அவனுடைய ஆர்பிட்ல வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான், அப்புறம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இது இருக்கும். ஓகேவா? இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா இருக்கிறங்காட்டி இது எல்லாமே வந்து ஒரே டைரக்ஷன்ல டிராவல் பண்ண முடியாது. ஏன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ரேண்டம் டைரக்ஷன் இருக்குது. பாருங்க, இந்த நான் கண்டக்டரை தான் சும்மா ரஃபா வரைஞ்சிருக்கேன். இதில் போக நிறையா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ரேண்டம் டைரக்ஷன்ல இருக்குது சார். ரேண்டம் டைரக்ஷன்ல இருக்கிறங்காட்டி கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு சார்ஜ் ஒரு நெட் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. நெட் கரண்ட்டை இதனால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ப்ரொடியூஸ் பண்ண முடியாதங்காட்டி தான் இது வந்து ஈக்விலிப்ரியமாக இருக்குது. ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா இதில் கரண்ட் பாஸ் ஆகிருக்கும். ஸோ கரண்ட் சார்ஜ் இது வந்து நெட் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாததுனால இது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிப்ரியமாக இருக்கும். சரி, இதே கான்செப்ட் நம்ம இதுக்கு வந்துடலாம். இதில் பாருங்க, சப்போஸ் இந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எல்லாம் இப்படி பேரலா இருக்குது சார். பர்பெண்டிகுலரா இருக்கிறதுக்கு பதிலாக இந்த சர்ஃபேஸுக்கு பேரலா இருந்துச்சுன்னா, அப்போ இ வந்து இ வெக்டர் பேரலல் டு தி சர்ஃபேஸ் இஃப், மறந்துடாதீங்க இஃப், அப்படி இருந்துச்சுன்னா ஓகேவா, இயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும், பேரல் டு தி சர்ஃபேஸாக இருக்கும் போது என்ன சார் ஆகிருக்கும் இயோட வேல்யூ? நான் சொல்ல வேண்டியதே இல்லை, இங்கே இருக்கக்கூடிய மொபைல் எலக்ட்ரான்ஸ் தட் மீன் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன சார் ஆகிருக்குமா, அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே கெட்ஸ் ஆக்சலரேட்டட், ஆக்சலரேட் ஆகிருக்கு சார், கரெக்டு தானே சார்? அப்போ எல்லாமே உனக்கு ஆக்சலரேட் ஆகிருந்ததுன்னா அங்கே நெட் கரண்ட் என்ன சார் ஆகிருக்கும், நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோ ஆகிருக்கும். என்ன சார் ஆகிருக்கும், ஒரு நெட் கரண்ட் ஃப்ளோ ஆகிருக்கும். இது பேரலா இருக்கும்போது நமக்கு என்ன சார் இருக்குமா, இங்க இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஒரே டைரக்ஷன்ல டிராவல் பண்ணிருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி இல்லாம எல்லாமே ஒரே டைரக்ஷன்ல எலக்ட்ரான்ஸ் எல்லாமே டிராவல் பண்ணிருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன அந்த புறா வேடன்ங்கிறது போன கிளாஸ்ல, எல்லா புறாமும் ஒரே டைரக்ஷன்ல அதைய விங் பண்ணும்போது அந்த வலையை தூக்கிட்டு பறந்து போயிடும். அந்த மாதிரி எல்லாமே ஒரே டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணும்போது நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகிடும். அப்போது பேரலாக இருக்கும்போது வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒரே டைரக்ஷனில் வந்துருச்சு, ஸோ கெட் ஆக்சலரேட்டட். அதனால் நமக்கு என்ன சாச்சம்மா, இங்கே வந்து நெட் கரண்ட் ஃப்ளோ ஆகிடும், ஸோ இங்கே நோ எலக்ட்ரோ ஸ்டாட்டிக் ஈக்விலிப்ரியம், இங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிப்ரியம் வந்து நமக்கு இங்கே இருந்திருக்காது அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான் காரணம். இது புரிஞ்சு முடிஞ்சவங்களால இல்லை டவுட்னா கேட்டுக்கணுமா? சரி, அப்படி இருக்க முடியாது. அப்போ ஈயோட வேல்யூ வந்து கண்டிப்பாக எப்படி சார் இருக்க முடியுமா, நமக்கு வந்து பர்பெண்டிகுலர் சர்ஃபேஸாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இதில் டவுட் இல்லையில சார்? சரி, இதெல்லாம் ஓகே சார். இப்போ அந்த ஈயோட வேல்யூ எவ்வளோ சார் இருக்குன்னு கேட்கலாம் நீங்கள். என்ன சார் கேட்கணும்னா, இப்போ அந்த இயோட வேல்யூ வந்து எவ்வளோ இருந்திருக்கும், பாருங்க அந்த இயோட வேல்யூ பார்க்கறதுக்காக, இயோட வேல்யூ பார்க்கறதுக்காக நான் வந்து ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறோமா. இந்த கண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் நாங்கள். ஒரு அன்ஷேப்டு கண்டக்டர், இந்த கண்டக்டரில் வந்து நமக்கு ஈயோட வேல்யூ பார்க்கணும். இந்த ஈயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் த கண்டக்டர் ஈயோட வேல்யூ வந்து ஜீரோ. இதே மாதிரியே தான் ஈயோட வேல்யூ வந்து ஜீரோ. நம்ம எப்பவுமே ஒரு கண்டக்டருடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்க்கணும்னா ஒரு காசியன் சர்ஃபேஸ் வரைவோம். அந்த காசியன் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் திஸ், இந்த மாதிரி எடுத்துக்கங்க.
இது பாதி பார்ட் வந்து பாத்தீங்கன்னா வெளிய ப்ரொஜெக்ட் ஆயிருக்குது ரிமைனிங் பார்ட்ஸ் வந்து இந்த கண்டக்டருக்கு உள்ள இருக்கிறத கன்சிடர் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்டக்டர் மா அன்ஷேப்டு கண்டக்டர் இது ஒரு ஸ்பியர் மாதிரி ஒரு அன்ஷேப்டா இருக்குது இதுக்குள்ள இந்த இருக்கக்கூடிய இந்த கண்டக்டர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள ப்ரொஜெக்ட் ஆயிருக்குது காசின் சர்ஃபேஸ் மாதிரி இப்படி எடுத்துக்கிறேன் நான் பாதி உள்ள இருக்குது சார் ப்ரொஜெக்டா இருக்குது ரிமைனிங் தான் வெளியே வந்து நமக்கு தெரியுது ஓகேவா சரி அதை அசம் பண்ணிக்கங்க இப்போ பாருங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இ வந்து நமக்கு பர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ் ஏற்கனவே பார்த்துருக்கோம் பர்பெண்டிகுலராக இருக்கு சார் இப்போ இதனுடைய ஏரியா ஃபீல்டு வெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கிறோம் இங்கே ஒரு சின்ன சர்ஃபேஸ் எடுத்துக்குவோம் சர்ஃபேஸ் எடுத்துருக்கிறேன் நான் இதோடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்குது இதோடைய ஏரியா நார்மல் வெக்டர் என் கேப் அப்படிங்கிறது வந்து அந்த ஏரியாவுக்கு நார்மலா இருக்குது சரியா நார்மல் மீன்ஸ் 90 டிகிரி இருக்குது சார் அடுத்த சர்ஃபேஸ் பாருங்க இங்க எடுத்துக்கிறேன் நான் இந்த சர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் அதனுடைய ஏரியா நார்மல் வெக்டர் இப்படி இருக்கும் ஏரியா நார்மல் வெக்டர் அப்படி இருக்கும் இந்த லைன் இது வந்து பாத்துக்கங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் இ வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இ வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும் இப்போ இங்க வாங்க தீட்டாவோட வேல்யூ என்ன ரெண்டு சேம் டைரக்ஷன் தீட்டாவோட வேல்யூ 0 இங்க பாருங்க ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்மா இங்க தீட்டாவோட வேல்யூ வந்து 90 டிகிரி சரி இதே மாதிரி தான் சார் இன்னொரு கர்வ்ட் சர்ஃபேஸ் எங்க சார் இருந்துமாமா இந்த கண்டக்டருக்கு உள்ளுக்குள்ள இருந்திருக்கு இன்சைடு சரியா அதே மாதிரி இதனுடைய டாப் சர்ஃபேஸுக்கு பதிலாக பாட்டம் சர்ஃபேஸ் எங்க சார் இருந்திருக்கும் அதனுடைய இன்சைடு தான் கண்டக்டர்ல தான் இருந்திருக்கும் ஸோ இது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பை காசியன் லா யூஸ் பண்ணலாமா பாருங்க பை காஸ் லா ஃபையோட வேல்யூ நம்ம படிச்சிருக்கிறோம் க்ளோஸ் இன்டகிரல் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார் ஈக்குவல் டு கியூ என்க்ளோஸ்டு பை எப்சிலான் நாட் இதுதான் நமக்கு தெரிஞ்ச காசியன் லாவுடைய ஃபார்முலா இதுல பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா காமனா போட்டிருக்கிறாங்க இந்த வேல்யூல க்ளோஸ் இன்டகிரல் அப்படினா மொத்தம் எல்லாத்தையும் சேர்த்து போட்டிருக்கிறாங்க அதை நான் ஸ்பிளிட் பண்ணி போட போறேன் பாத்துக்கங்க இது இன்டகிரல் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார் இது வந்து பாத்தீங்கன்னா டாப் சர்ஃபேஸ் ஓகேவா ப்ளஸ் இன்டகிரல் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார் இது வந்து பார்த்தோம்னா இந்த அவுட் சைடு த கர்வ்டு சர்ஃபேஸ் இது பாருங்க அவுட் சைடு கர்வ்டு சர்ஃபேஸ் ஓகேவா வெளியே இருக்கக்கூடிய கர்வ்டு சர்ஃபேஸ் அடுத்து இன்னொன்று பாருங்க இன்டகிரல் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார் இது எப்படி சார் இருக்குன்னு பார்த்தோம்னா இது இன்சைடு உள்ள இருக்கக்கூடிய அந்த கர்வ்டு சர்ஃபேஸுக்கு புரியுதாமா இது வெளியே இருக்கிறது கூடிய பார்ட் நான் போட்டாச்சு இதே மாதிரி உள்ளுக்குள்ள ஒன்று இருக்கும் அதுக்கு பேர் இன்சைட் கர்வ்டு சர்ஃபேஸ் பிளஸ் இன்டகிரல் இங்கே பாட் டாப் பார்த்தோம்ல சார் பாட்டம் உள்ளுக்குள்ள தான் இருக்க போகுது அப்போ இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார் இது வந்து பாட்டம் சர்ஃபேஸ் ஓகேவா இந்த நாலாம் பிரிச்சு போட்டாச்சு மாதிரி நான் போட்டுட்டு எல்ஹெச்எஸ் வந்துட்டு ஆர்எஸ் பாருங்க கியூ என்க்ளோஸ்டு பை எப்சிலான் நாட் இருக்கு கியூ என்க்ளோஸ்டு பை எப்சிலான் நாட் இருக்கு இப்போ டாப் சர்ஃபேஸோட தீட்டாவோட வேல்யூ தெரியும் ஸோ இது இன்டகிரல் இ டிஏ காஸ் தீட்டா எழுதியிருப்பீங்க கரெக்டாக டாட் டாட் ப்ராடக்ட்மா ஸோ இடிஏ காஸ் தீட்டா எழுதியிருப்பீங்க இது தீட்டாவோட வேல்யூ வந்து இங்கே வந்து 0 டிகிரி ஸோ காஸ் 0 போட்டாச்சு இது வந்து டாப் சர்ஃபேஸ் ப்ளஸ் இன்டகிரல் இடிஏ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா போடுவோம் இது வந்து காஸ் 90 டிகிரி 90 டிகிரி இது வந்து பார்த்தோம்னா அவுட் சைட் கர்வ்டு சர்ஃபேஸ் அவுட் சைட் கர்வ்டு சர்ஃபேஸ் இது பாருங்க இன்சைடு கர்வ்டு சர்ஃபேஸ் அடுத்து பார்க்க போது இது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியதுமா இன்சைடு வந்துச்சுனாவே கண்டிப்பாக எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ 0 ஸோ இந்த வேல்யூ 0 ஆயிடும்
இது இன்சைடர்ஸ் இருக்குது சோ அதனால இதுவுமே 0 அப்ப q என்க்ளோஸ்டு பை எப்சிலன் நாட் நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்துக்கங்க இதுல இதோட வேல்யூ பாருங்கமா இன்டகிரல் e da into cos 0 ஓட டிகிரி வருது 1 அப்ப e da into 1 plus cos 90 ஓட வேல்யூ 0 0 into anything நமக்கு 0 ஆயிடும் சோ இது 0 இதெல்லாம் 0 தான் போட்டலாம் அப்படி நமக்கு equal to q enclosed by epsilon not இது பாருங்க e எடுத்தாச்சு இன்டகிரல் da பண்றோம் இன்டகிரல் da னா சம்மேஷன் ஆஃப் dm ஆ ஸ்மால் சர்ஃபேஸ் எடுத்து அப்படியே ஃபுல்லா பண்ணோம்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஆயிடும் அதாவது இது ea எடுத்துக்கு நம்ம இந்த ஸ்டெப் ஏற்கனவே நான் போட்டுக்கிறோம் சோ ea equal to q by epsilon not இந்த q என்க்ளோஸ்ங்கறதனாலே ஒரு சின்ன ஆல்டர் பண்றோம் பாருங்க நாம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இங்க ஃபார்முலா எழுதி போட்டுறமா இந்த ஃபார்முலா பாருங்க q equal to sigma a சோ இந்த q equal to sigma a எப்படி சார் வந்துச்சுனா இதையும் நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம் அதா பாருங்க charge density equal to charge by area இப்ப charge density அப்படிங்கிறது sigma sigma equal to charge ங்கிறது q by area க்கு a அப்ப sigma equal to q by a அப்ப q equal to sigma a அதுதான் இங்க போட்டு காட்டிருக்கேன் இந்த வேல்யூ தான் நான் இதுக்கு யூஸ் பண்ண போறேன் அப்ப என்ன சார் ஆச்சு இந்த sigma இந்த q க்கு பதிலா sigma a போடலாமா சார் sigma a போட்டாச்சு அடுத்து பாருங்க இந்த sigma a ல இந்த a கேன்சல் ஆயிருச்சு e a ல இந்த a கேன்சல் ஆயிருச்சு அப்ப ரிமைனிங் ஆன்சர் e equal to sigma by epsilon not இதைதான் நாம பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டில கொடுத்திருக்கோம் sigma by epsilon not வந்து இதோட மேக்னிட்யூட் இருக்கு அப்படிங்கறோம் அப்ப ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்க இந்த தேர்ட் கேஸ்லயே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட்சைடு தி கண்டக்டர் இஸ் பெர்பெண்டிகுலர் நான் போடு காட்டினா அவுட்சைடு தி கண்டக்டர் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்குது அதே மாதிரி கண்டக்டர் அண்ட் ஹேஸ் மேக்னிட்யூட் வந்து பாத்தீங்கன்னா sigma by epsilon not அவ மேக்னிட்யூட் போட்டு காட்டிறது தான் இந்த மெத்தட் எல்லாம் போட்டு e equal to sigma by epsilon not னு போட்டு காட்டியிருக்கேன் அடுத்து பாருங்க sigma is the charge density நான் அதையும் போட்டு காட்டிட்டேன் sigma ங்கிறது charge density ஓகேவா ஃபார்முலா மூலமா கொண்டு வந்து காட்டிட்டேன் சோ இந்த கேஸ் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு சரி சார் e வெக்டரோட வேல்யூ என்ன சார் இருக்கும் இது வந்து மேக்னிட்யூடோட வேல்யூ e மேக்னிட்யூட் sigma ஓட வேல்யூ வந்து உதாரணத்துக்கு ஒரு 10 எடுத்துக்கங்க இல்ல 50 எடுத்துக்கங்க epsilon ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 8.854 தெரி படிச்சிருப்பீங்க அந்த வேல்யூ அப்ளை பண்ணோம்னா ரெண்டே கேன்சல் பண்ணோம்னா we get e ஓட மேக்னிட்யூட் வேல்யூ பட் e வெக்டரோட வேல்யூ வேணும்னா sigma by epsilon not into n cap அப்படினா முடிச்சிரும் ஓகேவாமா